सोचते थे कि भगवान ही सुख दुख देता है, दुख तो भगवान की तरफ से मिलता है, उसको प्रसाद समझ करके कोई बात नहीं है, दुख है तो दुख में ही रहो। और अभी हम संगम युग पर हैं, तो संगम युग पर एक तरफ दुख की दुनिया और दूसरी तरफ हम सुख की दुनिया की स्थापना कर रहे हैं। और जैसे ही ईश्वरी ज्ञान मिलता है, कितने दुख हमने मन में लिए हुए होते हैं वो तो चले जाते हैं। जीवन में पवित्रता की धारणा, सदा श्रेष्ठ सोचना, ईश्वरी संतान के नशे में रहने से ஜீவன் சுகி பஞ்சாதி ஓம் சாந்தி. சோ நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம வந்து உயர்ந்த எண்ணம் வைக்கணும், கடவுளோட கிருபையிலே நம்ம இருக்கணும், நம்மளோட பழக்க வணக்கத்தை ஒரே ஒரு கடவுளோட போதையில நம்ம எப்பொழுதும் இருக்கணும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும். முதல்ல வந்து நம்ம போகியாக இருந்தோம், இப்ப நம்ம யோகியாக இருக்கிறோம். யோகியாக ஆவதனால நம்ம சர்வ சக்திவான் வந்து சக்தி எடுத்து ஏதோ ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வந்ததுன்னா அப்ப நம்ம மனதுல வந்து அந்த துக்கத்தை நம்ம கொண்டு வரக்கூடாது, சக்தியும் மற்றும் மகிழ்ச்சியும் கொண்டு வரணும். நம்மளோட உயர்ந்த காரியங்கள் மூலியமாக நம்மளோட பாக்கியத்தை, நம்ம பாக்கியத்தோட நம்பிக்கை மேல நம்பிக்கை வைக்கணும். நம்ம வந்து துக்கம் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, துக்கம் எடுத்துக்கவும் கூடாது. டிராமால வந்து நம்மளோட அக்கௌண்ட்ஸ் இருக்கு, இந்த டிராமால இருக்கிற பரீட்சையில நம்ம பாஸ் பண்ணணும். சோ யோகி நிலையில நம்ம இருக்கணும், எல்லாமே வந்து நம்ம வந்து சமநிலையமாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம ஒரே நிலையாக இருந்தோம்னா மகிழ்ச்சி நமக்கு. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே நீங்க பிரசன்ன சித்தாக, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கணும். முதல்ல எப்பொழுதும் சதா மகிழ்ச்சியாக இருங்கள், எது நடந்தாலும் சரி உங்க முகத்தின் முகத்தை மாற்றக்கூடாது, மகிழ்ச்சியை மாற்றக்கூடாது. நம்ம துக்கத்தின் முகம் நம்ம வச்சுக்கூடாது, எப்பொழுதும் புன்னகையுடையே நம்மளோட முகம் இருக்க வேண்டும். இப்ப நம்ம பூ வந்து கீழே மலர் கீழே விழுந்துருச்சுன்னா கூட அப்ப கூட அந்த மலர் வந்து மலராக தானே இருக்கும். சோ நம்ம வந்து எப்பொழுதும் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை துக்கம் வந்தா கூட நம்ம எப்பொழுதும் நம்மளோட மகிழ்ச்சியை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. நம்ம ஒரு அற்புதமான மலரை போல நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பாபா பிரம்ம பாபா வந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க, எந்த மாதிரி பயமான விஷயம் வந்தா கூட அப்பொழுதும் மகிழ்ச்சியோடைய அவங்க எல்லாமே வந்து கடந்து சென்றாங்க. பாபாவோட குழந்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். மனதுல பயம் வருவது, கவலைப்படுவது, இது எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. மம்மாவை பத்தி நம்ம பேசும்போது கூட மாமா வந்து எவ்வளவு பயமின்றி இருந்தாங்க அப்படின்னா, எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தாங்க அப்படின்னா, ஏனென்றால் அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு பயம் இருக்காது, கவலை இருக்காது. சோ பயமும் கவலையும் கவலையாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சோ நம்பிக்கை எப்ப இருக்கோ அப்ப நமக்கு கவலை இருக்காது. சோ கவலையும் நம்பிக்கையும் ஒன்றாக வர முடியாது.
சோ நம்ம ராஜ்ய பாக்கியத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, சோ நம்மள எப்பொழுதும் சுயமாக மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த ஒரு கேள்வியும் நமக்கு வரக்கூடாது. நிறைய பேர் வந்து சூக்ஷ்மமாக நிறைய சில சில பேத்துக்கு வந்து இந்த மாதிரி எண்ணம் வரும். வீணான விஷயங்கள்னா என்ன? நமக்கு வந்து முடிவெடுக்கும் சக்தி நமக்கு அதிகமாக இருக்கணும், மற்றும் மற்றும் நம்ம வித்தியாசம் படுத்துவதன் அந்த சக்தியும் நமக்கு அதிகமாக இருக்கணும். பாபாவோடக்கு சமமாக ஆனதுக்கு அப்புறம், பாபாவோட குழந்தையாக ஆனதுக்கு அப்புறம் எல்லா வகையான சுகமும் பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப கூட ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் துக்கம் வருது, கவலை வருது, கேள்வி வருது அப்படின்னா, சோ அப்ப முழுமையாக நீங்க முயற்சி பண்ணுங்க. முழுமையாக முயற்சி பண்ணும் போது மட்டும்தான் கண்டிப்பாக அதை மாற்றத்தை கொண்டு வர முடியும். சர்வசக்திவானோட சக்தியை எடுத்துக்கொண்டு துக்கத்தை சுகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்லது என்ன அப்படின்றால், ஒரு ஒரு விஷயத்திலயும் நல்லதுன்னா என்னன்னா, எந்த மாதிரி சக்தியை நான் பயன்படுத்தி இருக்கிறேன், எந்த நேரத்துல எந்த மாதிரி சக்தியை நான் பயன்படுத்தி இருக்கிறேன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளோட எண்ணங்களை மாத்தணும், நம்ம உள்ளுக்குள்ள சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னா, அப்ப இந்த துக்கத்தின் உலகத்துல கூட நம்ம எல்லோ மத்தவங்களுக்கும் சுகத்தை கொடுக்கணும் இல்லையா. மத்தவங்களோட மனதையும் சாந்தியாக நம்ம கொண்டு வரணும். சோ அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு சக்தி கிடைச்சிருச்சுன்னா அது நம்மளோட சேவையாக ஆகிவிடும். சோ மத்தவங்களுக்கும் நம்ம சுகத்தை கொடுக்க முடியும், மற்றும் பாபா வந்து துக்கத்தை எடுத்துட்டு சுகத்தை கொடுக்கிறவர். நம்ம எல்லாரும் பிந்து ஸ்வரூபம், அதாவது எல்லாத்துக்கும் துக்கத்தை அகற்றிவிட்டு சுகத்தை கொடுக்க வேண்டியவர்கள். சோ சர்வசக்தி வான்ட்டு சக்தி எடுத்துக்கொண்டு நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றும் சுகத்தின் உலகத்தை நம்ம ராஜ்யம் பண்ண போறோம். மற்றும் மற்றவங்களுக்கும் சுகத்தின் வழியை நம்ம காமிக்கணும். மற்றவங்களுக்கும் கூட சுகத்தின் வழியை நம்ம காமிக்கணும். சோ அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த சேவை ரொம்ப ரொம்ப உயர்ந்த சேவை. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சுகத்தின் உலகத்தில் நம்ம ராஜ்யம் பண்ணுவது. இன்னைக்கு நம்ம சத்யுகி சமஸ்காரத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். அதாவது புன்னகையோட எல்லாத்துக்கும் நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும். ஓம் சாந்தி.